Hello everyone, Vanakkam and welcome to my channel. In the lockdown, interesting ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? என்னோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சூப்பரா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அதுதான் இந்த லாக்டவுன் கார்டன். ஆமாங்க, ஜஸ்ட் 3 மந்த்ஸ்ல சூப்பரா ஒரு கார்டனை கிரியேட் பண்ணிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு இடத்துலையுமே நிறைய இடம் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் நல்ல சன்லைட்லாம் வரும். அதனால இந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் இந்த குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்குறோம். ஃப்ரண்ட்ல இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக இப்போ 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஆமாங்க, இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சு தான் என் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த இடத்த அப்படி கிரியேட் பண்ணாங்க. இந்த கார்டனுக்காக நாங்கள் பெருசாக ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் செடி தொட்டி இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வாங்கலை. ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு சிம்பிளாக ஒரு கார்டன் வச்சுருக்குறோம். நான் உங்களுக்கு இதை எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு பிரிஞ்சால், கிரீன் சில்லிஸ் அப்புறமா லேடிஸ் ஃபிங்கர் இது மூணும் நல்லாவே கிடைக்குது. பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே கிடைக்குது. அதாவது ஒரு 1 வீக்குக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பிரிஞ்சால்ஸ் ஆகுது கிடைக்குது. லேடிஸ் ஃபிங்கர் அவ்வளோ ஜாஸ்தி வரல, ஜஸ்ட் ஒரு 2 செடி தான் லேடிஸ் ஃபிங்கர் இப்போது இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வைக்கலான்ட்டு அந்த விதையை நாங்கள் காய போட்டிருக்கோம். மொரவர் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலைலாம் இப்போ வச்சது இல்லைங்க, இது கொஞ்சம் நாளே ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் சப்போட்டா மரம் இருக்குது. சப்போட்டா மரம் எல்லாம் ரொம்ப முன்னாடியே வச்சது, அதாவது 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ எங்களுக்கு நல்லாவே காய்க்குது. என்னென்னா பறிக்க தான் முடியல, அவ்வளோ பெருசாக மரம் வளர்ந்ததுனால எல்லா பழங்களையும் எங்களால் பறிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒவ்வொரு செடியை எப்படி வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த கத்திரிக்காய்க்கு வரும். இந்த கத்திரிக்காய் வந்து நாங்கள் சீட்ஸ் போட்டு தாங்க வளர்க்க ஆரம்பித்தோம். இந்த கத்திரிக்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் மட்டும் எங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிது. ஸோ என்ன பண்ணோன்னா இந்த வீட்டில் காலி பெயிண்ட் டப்பா இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் பெயிண்ட் டப்பா மண் வச்சு நாங்கள் இந்த விதையெல்லாம் போட்டோம். அப்படி தான் இந்த கத்திரிக்காய் வளர ஆரம்பிச்சிது. அப்புறமா இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர ஆரம்பிக்க ஒவ்வொரு தொட்டியிலும் 2 செடி விட்டு அந்த மாதிரி வச்சுருந்தோம். மிச்சம்லாம் நாங்கள் எடுத்து மாற்றிட்டோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப க்ரௌட் பண்ணாதீங்க. வெண்டைக்காய்க்கும் அதே தாங்க, சீட்ஸ் தான் போட்டோம். இப்போ இந்த ஒரு வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ நாங்கள் அதை விதைக்காக விட்டுருக்கோம். அந்த விதை இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா முத்திடுச்சு. ஸோ இந்த விதையை காய வச்சு நாங்கள் இப்போ புதுசாக செடியில் வளர போட்டிருக்கோம். மிச்சப்படி எங்களுக்கு இப்போ இதில் வந்துட்டு ஒரு நாளைக்கு இப்போ 1 வீக்குக்கு எங்களுக்கு ஒரு 3-4 வெண்டைக்காய் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்குது. மிச்சப்படி ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வளர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 15 டேஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அது பட்டு போச்சு தான் நினைச்சோம், பட் 15 டேஸ்க்கு அப்புறம் மெதுவாக வளர்ந்துருக்குது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது கருப்பு உளுந்துங்க. இது ஆக்சுவலி எப்படி வளர்ந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, காக்கா தூக்கி போட்டுச்சா சீட்ஸ் ஒன்றும் தெரியல, பட் திடீர்னு வளர ஆரம்பிச்சிது. இந்த இது பார்த்தீங்கன்னா இது பச்சையாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா காயுங்க. காயை விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு உளுந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் காஞ்சது, இந்த ஷெல்லுக்குள்ளார கருப்பு உளுந்துருக்கு. இது ஸோ இதை உடச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உளுந்து வரும். இதை நல்லா காயை போட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த சீடையும் நம்ம திருப்பியும் வளர போட்டுக்கலாம், இதுவும் ஒர்க் ஆகும். பட் என்னென்னா ரொம்ப கிடைக்கல கொஞ்சம், பட் கொஞ்சம் கிடைச்சாலும் அது வீட்டில் உள்ளதுனால அது அந்த ஹாப்பினஸே தனி தானே இல்லையா. அடுத்தது தக்காளி தாங்க. இது வந்து வீட்டில் அம்மா கிச்சனில் உள்ள தக்காளியிலேருந்து தான் சீட்ஸ் போட்டாங்க. இப்போ தான் சின்னதாக வளருது. இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய். பாவக்காயும் வீட்டில் பாவக்காய் சமைக்கும்போது அந்த விதை இருக்கும் இல்லையா, அந்த விதையை நல்லா காய வச்சு அதை தான் போட்டிருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக வளர்ந்துருக்கு. இன்னும் நாங்கள் இதுலேருந்து பறிக்கலை, இப்போ தான் சின்ன சின்னதாக அந்த காய் பிடிக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு வந்து சின்ன கண், அதாவது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு சின்ன கண் வாங்கி தான் வச்சுருந்தோங்க. சூப்பராகவே வளர்ந்துருக்கு.
சேப்பங்கிழங்கெல்லாம் எப்படி வச்சாலும் வளருங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிளகா செடி, இது வந்து காந்தாரி மிளகு அப்படிம்பாங்க. இந்த மிளகா வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப காரமாக இருக்குங்க. இது வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை வச்சு நிறைய சட்னி அண்ட் பிக்கல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இது வந்து முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரம்பை இலை, பிரியாணி இலைம்பாங்க, இது வந்து பிரியாணிக்கெல்லாம் போடலாம், நல்ல வாசனை வரும், சூப்பராகவும் இருக்கும். இது வந்து ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி துளசி செடி இருக்குது. இந்த துளசி செடி, மிளகா செடி இதெல்லாம் வந்து வீட்டோட பேக் சைடில் தாங்க இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன்லாம் பின்னாடி ரொம்ப வெயில் வராதுன்னு, பட் இதெல்லாம் ஓகே, டீசெண்டாகவே வளருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரேப்ஸ் செடி இருக்குது. இது நாங்கள் வந்துட்டு பக்கத்து வீட்டிலேருந்து தான் ஒரு சின்ன கன்று வாங்கி நட வச்சோம், ஓரளவுக்கு வந்திருக்கு, பட் இன்னும் கிரேப்ஸ் எல்லாம் காய்க்கலை, பார்க்கலாம். அப்புறமா இந்த இம்பார்ட்டன்ட் செடிங்க, ஆலோவேரா. ஆலோவேரா ஓட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்பயுமே இது எங்கள் வீட்டில் செடி இருக்கும், இது முன்னாலிருந்தே இருக்குது. நான் வந்து ஜூஸு, ஹேருக்கு போடுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிப்பேன். அப்புறமா இந்த சின்ன வெங்காயம், இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா சிலதெல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்கும், அது அப்படியே மண்ணில் நட்டு வச்சா போதும், இதுவும் சூப்பராகவே வளருது. ரெண்டு இம்பார்ட்டன்ட் செடி இருக்குங்க, அதில் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து ஒரு சின்ன செடி தான் நாங்கள் வச்சுருந்தோம். வந்து அது வளர வளர பக்கத்தில் பக்கத்தில் குட்டி குட்டியாக வளர ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு. இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சு நாங்கள் கடையில் கருவேப்பிலெலாம் வாங்கினதே இல்லைங்க, அவ்வளோ நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா மரம், கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மரம் மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி இதில் சப்போட்டா பறிக்கலாம், பட் ரொம்ப பெருசாக வளர்ந்ததுனால பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மிச்சப்படி எங்கள் வீட்டில் சப்போட்டா இல்லாத நாளே இல்லைங்க, அவ்வளோ காய்க்குது. இது பாருங்கள், இது எங்கள் மரத்துலேருந்து பறித்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வளர்க்குறதுக்காக நாங்கள் வந்து வெளியே இருந்து ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலைங்க, வீட்டிலே தான் மருந்து பண்ணோம். எப்படின்னா வந்துட்டு எப்படி நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்துலேயுமே பூச்சி வரும், இதுக்கு நாங்கள் என்ன மருந்து போட்டோன்னா இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி சார் எடுத்து அது தான் நாங்கள் இந்த தெளித்தோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. மருந்து பண்ணுறதுக்காக நான் ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 கப் இஞ்சி எடுத்துருக்கிறேன். தோல் எடுக்க வேணாம், கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 1/4 கப் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு முழு பூண்டு, ஒரு பெரிய பூண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துருக்கேன். இதுலேயுமே தோல் எடுக்கலை பாருங்கள், இந்த இஞ்சிலேயே நான் தோல் எடுக்கலை, அப்படியே தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையோடையும் கரெக்டாக ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. கடைசியாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் அரைக்கும்போது 1 கப் தான் தண்ணி சேர்த்தேன், இப்போ கடைசியாக இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மருந்து ஜாஸ்தி வேணும்னா இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாம் டபுள் த அமௌண்ட் எடுத்துக்கலாம். பட் வந்து தண்ணி விட்டு ரொம்ப டைல்யூட் பண்ணிடாதீங்க, அப்படி டைல்யூட் பண்ணிட்டோன்னா மருந்தோட எஃபெக்ட் போயிடும். ஸோ கரெக்டாக அந்த கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு 2 கப் தண்ணி தான் சரியாக இருக்கும், அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா வந்துட்டு நான் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அடிக்க போகிறேன். ஸோ ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெளிக்க வராது. அங்கே நான் நல்லா மருந்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த செடியோட இலை அண்ட் காம்பு பகுதியில் நான் வந்து அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். எல்லா செடியிலும் இது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். வேர்லெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. சப்போஸ் எங்கேயாவது பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து அழகாக எல்லா லீவ்ஸ் அண்ட் அந்த செடியோட காம்புலையும் நல்லா தெளிச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு ஹோம்மேட் பெஸ்டிசைட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இது ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நாங்கள் ஒரு 3 மாதமாகவே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ப்ளஸ் இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டிலே பறித்த கத்திரிக்காய் வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ணேன். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய குட்டி கார்டன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு 3 மந்த்ஸில் டெவலப் பண்ண கார்டன் தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ப்ளஸ் இப்போ நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் எங்கள் கார்டனை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் நினச்சிருக்கோம், பார்க்கலாம். ஸோ எல்லாம் சூப்பராக போச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பார்ட் 2 வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்து கொஞ்சமாக இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு குட்டி கார்டன் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். கார்டனிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் அல்லது டிப்ஸ் அல்லது டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக நான் உங்களை இன்னொரு ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை டேக் கேர், பை பை.